ஷிபா இன்னும் ஹோல்டர்ஸுக்கு ரொம்ப நாளாக அந்த காயினை வாங்கி வச்சுட்டு அதுவும் நம்ம எப்படா ஏறோம் ஏறோன்றது நம்மளும் அதை பார்த்துன்னு இருக்கோம். அதுவும் 500 வருது, மறுபடியும் மேலே போய் 900 தொடுது, திரும்ப கீழே வந்து 500 தொடுது, திரும்ப மேலே போய் 900 தொடுது. ஒரு கன்சல்டேஷன்லே இருக்குது மார்க்கெட்டு. நேற்று அந்த காயின் பேஸ் நியூஸ்னால நேற்று ஒரு 25-30% மேலே ஏறுந்து பம்ப் குத்துது. அந்த பம்பு தொடருமா இல்லைனா மறுபடியும் கீழே வந்துடுமான்றத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ என் பேர் பிரேம்குமார், நீங்கள் பார்த்துன்னு இருக்குது கிரிப்டோ கரன்சி தமிழ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் வந்து அந்த ஷிபா இனோட சார்ட்டை நோட் பண்ணிக்கிறேன். ஓகே ரைட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஒன் டே கேண்டலில் பார்த்தீங்கன்னா நேரமாக நான் பார்க்கும்போது அது ரெட்டில் தான் இருந்தது கேண்டலு. கிட்டத்தட்ட ஒரு டோஜி ஃபார்ம் ஆகிற மாதிரி இருந்தது, ரெட் கலர் டோஜி ஃபார்ம் ஆகிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பம்ப் குத்துருக்குது போல். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் கேண்டலாக ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 510, இதோ இதான் இந்த 0510, ஒரு நிமிஷங்க, இந்த 510லேருந்து இப்போது 950 வரைக்கும் மேலே ஏறி இருக்கு. ஸோ இந்த 950 வரைக்கும் மேலே போயிருக்குது. இது ஒன் டே கேண்டலுங்க. ஒரு ஷார்ட் ஸ்பேனில் நல்ல ஒரு பம்ப் குத்துருக்குது. ஸோ அதே மாதிரி ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷங்க, ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 23-78 வரைக்கும் மேலே போயிருது. இது ஒன் டே கேண்டலில் பர்ஃபெக்டான ஒரு ரெசிஸ்டண்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம 3-day கேண்டலில் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். 3-day கேண்டல் பார்க்கும்போது ரெசிஸ்டண்ட்டில் தான் இருக்குது ப்ரைஸு, ஆனால் நல்ல ஒரு புல்லிஷ் தெரியுதுங்க, பர்ஃபெக்டான ஒரு புல்லிஷ் தெரியுது. ப்ளஸ் வால்யூமும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஆர்எஸ்ஐயும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நல்ல ஒரு அப்சைட் டைரக்ஷனில் மேலே போயிருக்குது. ஆர்எஸ்ஐயில் நம்மளுக்கு 3-day கேண்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியுதுங்க. ஆமாங்க, பாருங்களேன், இந்த லோ அதாவது ப்ரைஸு இந்த லோவும் ப்ளஸ் இந்த லோவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நிமிஷங்க, இந்த லோ வச்சுப்போம். ஓகேங்களா, சாரி சார், இந்த லோ ஓகேங்களா. இப்போ இந்த லோவில் ஆர்எஸ்ஐ ப்ரைஸ், இந்த லோவில் இந்த ஆர்எஸ்ஐ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 இருக்குது. அதே ப்ரைஸ் இந்த ஷிபாயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 570 இருக்குது ஓகேங்களா. அதே இந்த லோ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்த லோ பார்த்தீங்கன்னா 510 இருக்குது. ஆனால் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 48, அதாவது இந்த இடத்துல நான் சொல்கிற மாதிரி இருக்க ஒரு நிமிஷம், இந்த இடத்துல 510 ப்ரைஸ் இருக்குது. அதே இந்த இடத்துல ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 48 இருக்குது. இப்போ நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள், பாருங்கள் 48 இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது ப்ரைஸ் இதை விட கம்மியாக இருந்தது, இதை விட ஜாஸ்தியாக இருந்தது, ஆர்எஸ்ஐ கம்மியாக இருந்தது. இந்த இடத்துல ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, ஆர்எஸ்ஐ ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது அழகாக ஒரு டைவர்ஜென்ஸ் வேறு ஃபார்ம் ஆகிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேண்டல், அதாவது இந்த கேண்டல் 3 days இந்த கேண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் பேட்டர்னுங்க. இது இதை இந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு, இதோட ஹையை பிரேக் பண்ணிவிட்டு இந்த 3-day கேண்டல் வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா இந்த கேண்டல் இந்த புல்லிஷ் சைன் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இந்த கேண்டலை விட ஹையை கட் பண்ணி இந்த கேண்டல் க்ளோஸ் வச்சு நாளைக்கு இந்த கேண்டல், அதாவது நாளைக்கில் இந்த 3-day கேண்டல் அடுத்த கேண்டல் வந்து இதோட ஹையான 950 பிரேக் ஆகி மேலே போகுதுன்னா, அப்போது இந்த மேலே போச்சுன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டான சூப்பர் ரேலி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அது எந்த லெவலுக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் டோஜி பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, இதோ இந்த கேண்டல் நான் சொல்கிறேன், அதாவது இந்த கேண்டல், இந்த கேண்டலில் க்ரீன் கலர் டோஜி பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டல் வரைக்கும் போகுங்க. இந்த கேண்டலோட லோன்னு பார்த்தீங்கன்னா 1237 இருக்குதுங்க. ஸோ 1200 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு
இந்த கேண்டலோட, அதாவது இது த்ரீ டே கேண்டல், த்ரீ கேண்டல் கேண்டலோட ஹையான 950, அதாவது இந்த ஒன் டே கேண்டல் இன்னியோட ஹையான 950 கட்டாயம் மேலே போகிற பட்சத்தில் இது 1300 வரைக்கும், அதாவது ஜீரோ நான் விட்டுட்டேன், ஜீரோ விட்டுட்டு நான் சொல்கிற நம்பர் மட்டும், இந்த 1300 வரைக்கும், 1200லேருந்து 1300 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு, பிரகாச வாய்ப்பு இருக்குதுங்க. ஒருவேளை இது இருக்கு, இன்றைக்கி வந்து இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி, லாங் வீக் ஸ்பின்னிங் டாப் மாதிரி இருக்குதுங்க. இது ஒருவேளை இந்த லோவை கிராஸ் ஆகி கீழே வந்ததுன்னா அப்போது ரிவர்சல் ஆகிடுச்சின்னு அர்த்தங்க. அப்போது இது வந்து டைரெக்டாக எது வைக்க வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்ததுன்னா ஒரு 600 வைக்க வரத்துக்கான வாய்ப்பு இருக்குங்க. 600 வந்தாலும் அங்கேருந்து மறுபடியும் புல்லிஷ் தான் போவோம். ஏன் அப்படின்னா இந்த லாஸ்ட்டு ரெண்டு கேண்டல் பாருங்கள், மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு புல்லிஷ் தான் போகணும். லாஸ்ட்டு ரெண்டு கேண்டல் வந்து நல்லாவே வால்யூம் இருக்குதுங்க. ஸோ அதனால் இந்த 950 கட் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். 950 கட் ஆகிட்ட பிறகு கட் ஆகிடுச்சின்னா கன்ஃபார்மாக 1300 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அந்த 1300 பக்கம் போயிடுச்சுனா கூட நம்மளுக்கு அந்த 1300 எப்படின்னா சொல்கிறேன் பாருங்க, இந்த 1300 தொட்டுட்டு மறுபடியும் கீழே வருங்க. கீழே வந்து அந்த 950 அதை மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் அது மேலே போய் அந்த 1300 கட்டாய மேலே போகிற பட்சத்தில் அது நேராக எது வைக்க போகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷங்க, எது வைக்க போகும்னு பார்த்தீங்கன்னா 2000 வைக்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2000லேருந்து 2500 வைக்க போகுங்க. அதையும் கட்டாய மேலே போக ஆரம்பிச்சதுன்னா அது டைரெக்டாக அந்த 5000, அதாவது ஆல் டைம் ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த 5000 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இது தாங்க நம்ம ஷிபா வினோட அப்டேட்டு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க, அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுடுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னொரு புது வீடியோவில் நம்ம சந்திப்போம்.